அனைவருக்கும் வணக்கம் கொரோனா பரவல் தொடங்கியதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே இந்த உயிரி ஆபத்தை உருவாக்கம் செய்ய சீனா திட்டமிட்டிருந்தது அது குறித்த ஆவணங்கள் மூலம் தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவில் உகான் நகரில் கொரோனா வைரஸ் முதன்முறையாக பரவி உலக நாடுகளுக்கு பரவியது தற்போது அதன் தாக்கம் குறையவே இல்லை இந்தியாவில் இரண்டாவது காலை மக்களை பாடாய்படுத்தி வருகிறது இந்த வைரஸ் உகானில் உள்ள பரிசோதனை கூடத்திலிருந்து தெரியாமல் வெளியேறியிருக்கலாம் என்று இவை வேண்டுமென்றே சீனாவால் உருவாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டது என்றும் பல தரப்பினரால் கருத்துக்கள் உலா வந்திருந்தன இந்த நிலையில் கொரோனா வைரஸ் என்ற ஒரு வைரஸை செயற்கையாகவே உருவாக்கி அதை உயிரி ஆயுதமாக பயன்படுத்த சீனா திட்டமிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இது தொடர்பான ராணுவத்தின் ரகசிய ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த ஆவணத்தில் என்னென்ன குறிப்பிட்டுள்ளன என்பது குறித்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது கொரோனா தொற்று உலகுக்கு தெரிவதற்கு முன்பே அதை ஆயுதமாக்க சீன ராணுவ அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் மூன்றாம் உலகப் போரை எதிர்த்து போராட இந்த கொரோனா வைரஸ் பயன்படுத்தலாம் என மூத்த விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் இந்த வைரஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது போல் இல்லாமல் இயற்கையாக உருவானது போன்று வைரஸை உருவாக்கவும் விஞ்ஞானிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலில் சீனாவின் பங்கு குறித்து தற்போது கிடைத்துள்ள புதிய தகவல்கள் சீனாவின் வெளிப்படைத்தன்மையை கேள்வி எழுப்புகிறது சார்ஸ் வைரஸின் செயற்கையான தோற்றம் மற்றும் உயிரி ஆயுதமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட வைரஸின் புதிய இனங்கள் என்ற தலைப்பில் சீன இராணுவ ஆவணங்கள் அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளது உயிரி ஆயுதத்திற்கு சீன இராணுவம் திட்டமிட்டுள்ளது இந்த உயிரி ஆயுதத்தை வைத்து எதிர் நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை சிதைக்க முடியும் என அந்த ஆவணங்களில் சீன மொழியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஆவணத்தின் உண்மைத்தன்மை குறித்து தடயவியல் நிபுணர்கள் கண்டறிந்துள்ளனர் கடந்த வாரம் இந்த கொரோனா வைரஸ் என் சீனாவில் பயோ வெப்பனாக இருக்கக்கூடாது என பிரேசில் அதிபர் ஜெயின் போன் செனரோ கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த வைரஸை சீனாவே தனது பரிசோதனை கூடத்தில் உருவாக்கியிருக்கக்கூடும் பொருளாதார லாபத்திற்காக இந்த வைரஸை உயிரி ஆயுதமாக சீனா பயன்படுத்த திட்டமிட்டிருக்கும் என புகார் எழுப்பியிருந்தன புதிய போரை நம்மால் சந்திக்க முடியாதா என போல்சனரோ கேள்வி எழுப்பியதாகவும் அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஆஸ்திரேலிய நாட்டு அரசியல்வாதி ஜேம்ஸ் பேட்டர்சன் கூறுகையில் சீன நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கு இதுபோன்ற ஒரு ஆலோசனையை கொடுத்தவர்களின் எண்ணிக்கை குறித்து மிகப்பெரிய வேதனை ஏற்படுகிறது அதிக பாதுகாப்பில் வைத்திருந்தாலும் இதுபோன்ற ஆயுதங்கள் மிகவும் மோசமானவை என்றார் தற்போது சீனா மீது எழுப்பப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உலக நாடுகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்